இந்தாங்க முதலாளி கரண்ட் பில்லு 250 ரூபா 65 பைசா முதலாளி. அது ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க கொடுத்தது 250 ரூபாதான், ஆனா நான் 65 பைசா போட்டிருக்கேன். அதனால்தான் அவன் பீஸ் போடாம போயிருக்கான். என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? என் வெளிச்சத்துல தான் நீங்க வாழ வேண்டியதா இருக்கு. இல்ல முதலாளி, நான் 65 பைசா செலவு பண்ணி இந்த வீட்டுக்கே வெளிச்சத்தை கொடுத்துருக்கேன். எடுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இல்ல இல்ல, மறந்து போய் ஆசைப்படாம கூட எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அது இங்கதான் எங்கேயோ இங்க தான் முதலாளி. நமக்கு இந்த கோமா கட்டுற பழக்கம் எல்லாம் ஏண்டா, உனக்கு எத்தனை வாட்டி புதுசா ஒரு சட்டை வாங்கிக்கன்னு காசு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல சட்டை வாங்கிட்டதான் என்னடா உனக்கு? இங்க பாருங்க, நீ கொடுக்குறீங்க, இப்படி போட்டா இப்படி விழுந்துருத. காசை நீ தொலைக்கிறவன். ஏண்டா, காசெல்லாம் சேர்த்து சேர்த்து எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்க? எங்க எங்க பேங்க்ல போடுறது? இப்படிதான் கூட உங்களுக்கு 65 பைசா குடுக்கலையா? இப்படிதான் 65 போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்தானே, என்கிட்ட இருந்தானே, சாப்பிடுங்க. 65 பைசா. கணேஷ், யாரு இங்க மேல பாரு. ஓ, நீங்களா? ஆமா, என்ன தேடிட்டு இருக்க? கொஞ்சம் எடுத்து போடுறியா? கிளிப்ப கொஞ்சம் தூக்கி போடுறியான்னு கேக்குறதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னீங்களே. என் துண்டை கொஞ்சம் திருப்பி கொடுக்க முடியுமா? கணேஷ், என்னமா தொண்டு தொலைஞ்சு போச்சுன்னு கஷ்டமா இருக்கா? இல்லம்மா, நிறைய போயிடுச்சு, பரவாயில்ல, பழக ஆயிடுச்சுமா. இப்ப என்ன, தொண்டு தானே வேணும்? ஆ,